சுவாதி நந்தீஸ் அவர்களுடைய அஞ்சலி நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் கௌசல்யா சங்கருக்காக தமிழ்நாடு முழுவதும் மேடை அமைத்து நாம் போராடி கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த கௌசல்யாவே கொடுமைகளுக்கு எதிராக மேடை அமைத்து நம்மையெல்லாம் பேச அழைக்கிறார் என்கிற போது கௌசல்யா அவனுடைய உருவாக்கத்திற்கு துணை நின்ற எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்று பார்த்த அந்த உடைந்து போன கௌசல்யா இங்கே அவர்கள் குறிப்பிட்டதை போல பல்வேறு அமைப்புகளினுடைய உதவியினால் அல்லது செய்ய வேண்டிய கடமையினால் தோழர் கதிர் போன்றவர்களுடைய மிக நெருக்கமான ஒரு கண்காணிப்பினால் இன்றைக்கு தோழர் கௌசல்யா அவர்கள் உருவாயிருக்கிறார்கள். நந்தி சுவாதி அவர்களுடைய இந்த படுகொலை மிகப்பெரிய கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. சுவாதியினுடைய அப்பா சீனிவாசன், நீங்கள் அவருடைய படத்தை புகைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள். ஒரு மிகவும் சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு குடும்பம், அவர் காலில் அணிந்திருக்கிற செருப்பிலிருந்து அவர் போட்டிருக்கிற உடை முழுவதும் நாம் பார்க்கிற போது மிக கடுமையான ஒரு வறுமையில் பீடித்திருக்கிற, தப்பிக்கவே முடியாத ஒரு வறுமையில் பீடித்திருக்கிற ஒரு குடும்பம் சுவாதியினுடைய குடும்பம். ஆனால் நமது நாட்டில் அல்லது உலகம் முழுவதும் பொருளாதார ஆதிக்கம், பண ஆதிக்கம் எப்படி ஒரு ஆதிக்கமாக அரசியல் அதிகாரமாக தொடர்கிறதோ அப்படி இந்தியாவை பொறுத்தவரை சமூக மூலதனமாக, சமூக ஆதிக்கத்திற்கான ஒரு கருவியாக சாதி செயல்படுகிறது. எனவேதான் மிகப்பெரிய கொடுமையில் இருக்கிற அந்த சீனிவாசனால் நாம் இழப்பதற்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது சாதி பெருமையாக இருக்கிறது என்று கருதும்படியான ஒரு சூழலை இந்தியா முழுவதும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மாறி வந்திருக்கக்கூடிய இந்த நவீன சூழலில் கிராமங்களுடைய கட்டமைப்பில், கிராமங்களுடைய பண்பாட்டு நிகழ்வுகளில் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் கிராம திருவிழாக்களில் மிக தூரமாக அமர்ந்து திருவிழாவை பார்க்க வேண்டிய தலித்துகள் அல்லது கிராமத்தினுடைய மிக முக்கியமான நேர்வுகளில், நிகழ்வுகளில் கருத்துக்கள் சொல்ல முடியாத ஒரு அந்நியர்களைப் போல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த தலித்துகள் இன்றைக்கு கிராம நிகழ்வுகளில் மிக முக்கியமானவர்களாக, கோவிலுக்கு 10 நாள் அன்னதானம் என்று சொன்னால் அதில் 5 நாள் நான் அன்னதானம் போடுகிறேன் என்ற அளவிற்கு படித்தவர்களாக, கையிலே பணம் உள்ளவர்களாக கிராம சூழலிலே மாறி இருக்கிறார்கள். எனவே ஆதிக்க சமூகம் சீனிவாசனை போன்றவர்கள் உடுத்தியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் இழப்பதற்கு ஒரு சாதிய பெருமை இருக்கிறது என்று உணர்கிறார். இவ்வாறு சீனிவாசன்கள் உணர்வதற்கு காரணமாக ஒவ்வொரு சாதியும் 1000 பக்கங்களுக்கு அவர்கள் சாதியின் பெருமைகளை புனை கதைகளாக எழுதுகிறார்கள். நாவலாக, கதைகளாக, ஆராய்ச்சி கட்டுரைகளாக சாதி பெருமிதங்களை எழுதாத ஒரு சாதியும் தமிழ்நாட்டில் நாம் பார்க்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்மத்தை கொடுத்தினார். ஆனால் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய கடமையாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் சாதி பெருமைகளை பேசுகிற எல்லா நூல்களையும் ஒன்று திரட்டி கொளுத்துகிற ஒரு பணியை நாம் செய்ய முடியுமா என்று நாம் ஆலோசிக்க வேண்டும். இது ஏதோ காழ்ப்புணர்ச்சியில், அறிவில்லாமல், ஆத்திரத்தில் சொல்கிற வார்த்தை அல்ல. தோழர்கள், நீங்கள் எத்தனை பேர் அந்த புத்தகங்களை வாசிப்பதற்கான வாய்ப்பை பெற்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொரு சாதியும் தன்னை ஆண்ட பரம்பரையாக கட்டமைப்பதற்கு, அதற்கென்றே கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஆய்வாளர்கள் என்ற பெயரிலே புத்தகங்கள் எழுதப்படுவதும், அந்த புத்தகங்கள் குக்கிராமங்கள் வரை சேர்வதையும்
நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதுதான் இன்றைக்கு சாதியம் ஒரு மிக கடுமையான ஒரு கட்டமைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. நான் ஒரு இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவன் என்கிற முறையில் எங்கோ ஒரு வெனிசுலாவில், எங்கோ ஒரு பொலிவியாவில் ஒரு இடதுசாரி அரசு உருவானால் உள்ளமெல்லாம் துள்ளி குதிக்கும்படியான ஒரு மகிழ்ச்சியை, அக மகிழ்ச்சியை நாங்கள் அடைகிறோம். அப்படித்தான் இன்றைக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தவுடன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாதியாளர்கள் அக மகிழ்ச்சி அடைகிறார்கள், அக ஊக்கம் அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆணவ படுகொலைக்காக குறிவைத்து துரத்தப்படுகிற ஒவ்வொரு சாதி மறுப்பு தம்பதியினரும் தப்பித்தவரி காவல் நிலையத்தில் அவர்கள் தஞ்சமடைகிற போது அந்த பெண் எந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சாதிக்காரர்கள், குறிப்பாக இளைஞர்கள் காவல் நிலையங்களுக்கு முன்னால் திரண்டு நிற்பதை பார்க்கிறோம். ஆனால் கன்னியாகுமரி வரை, சென்னை வரை அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய சகோதரியினுடைய சாதிக்காரர்கள் திரண்டிருக்கிற போது அந்த கூட்டத்திற்குள் அலையாத விருந்தாளியாக எல்லா கூட்டத்திற்குள்ளும் RSS BJP குண்டர்கள் நிற்கிறார்கள். இது ஒரு ஊரில் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் சொல்ல முடியும். யார் அழைத்தது? அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். ஒரு பொலிவியாவில், ஒரு வெனிசுலாவில் ஒரு இடதுசாரி அரசு அமைகிற போது நாங்கள் எப்படி அக ஊக்கம் அடைகிறோமோ அதே போல நரேந்திர மோடியின் BJP அரசு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் சாதியாளர்கள், சாதி வெறியர்கள் அக ஊக்கம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இவ்வளவு பரந்துபட்ட முறையில் கொலைகள் நடக்கிறது. நந்தீசனுடைய அந்த கொலையில் கூட நாம் பார்க்கிற போது அந்த கொலையாளிகளில் 7 பேர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நேரடியாக கொலையில் ஈடுபட்டவர்கள். ஆனால் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரியை சார்ந்தவருக்கு, ஒசூரை சார்ந்தவரை எதற்காக மாண்டியாவில் சென்று கொலை செய்தார்கள் என்கிற கேள்வியை நாம் கொஞ்சம் அலசி பார்க்கிற போது, ஒசூரில் செயல்படக்கூடிய, மாண்டியாவில் செயல்படக்கூடிய மாண்டியா யுவசேனா என்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலே இந்த சூடுகுண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவன் உட்பட ஒரு 10-15 பேர் மாண்டியாவிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இந்த மாண்டியா சிவசேனா, மாண்டியா யுவசேனா என்கிற அமைப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயத்திற்கிடமில்லாமல் சொல்லலாம், யுவசேனா என்கிற பெயரில் செயல்படுகிற எல்லா அமைப்புகளுமே RSS ஆல் வழிநடத்தப்படுகிற பயங்கரவாத அமைப்புகள் என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் சொல்லலாம். எனவே இப்படிப்பட்ட யுவசேனாக்கள், சிவசேனாக்கள் நம்முடைய வேளச்சேரி பகுதியில் கூட சமீபத்தில் நான் ஒரு தகவல் பலகையை பார்த்தேன், கந்தன் சேனை என்று அந்த தகவல் பலகையுடைய பெயர் இருந்தது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், கந்தன் சேனை என்பது கந்தனுக்கான சேனை அல்ல, அது RSS போன்ற, BJP போன்ற ஒரு சேனை. இதுவெல்லாம் நம்முடைய தமிழகத்திலும் கூட தலை தூக்க துவங்கி இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய கவனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட முறையில் இன்றைக்கு இந்த கொலைகள் மிக, நாம் எவ்வளவு தீவிரமான போராட்டங்களை, முன்னெடுப்புகளை, ஒரு இன்றைக்கெல்லாம் ஒரு ஆணவ படுகொலை நடைபெற்றால் அந்த இடத்தில் பல 20-30 அமைப்புகள் கூடுவதை பார்க்கிறோம். அந்த நகர் முழுவதையும், அந்த மாவட்ட நிர்வாகம் முழுவதையும், காவல்துறை முழுவதையும் ஏறக்குறைய நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை நம்மால், இது போன்ற ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்த இடங்களில் நம்மால் கொடுக்க முடிகிறது. இரட்டை ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை என்று தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய நீதிமன்றங்களில் போராடி நீதியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆணவ படுகொலைகள் தொடர்கிறது. இதற்கான சமூக காரணங்களாகத்தான் இந்த சாதி அமைப்புகளுடைய செயல்பாட்டையும், அவர்கள் எழுதுகிற புத்தகங்களையும், அவர்கள் எழுதுகிற ஆய்வுக் கட்டுரைகளையும், சீனிவாசன் போன்ற பஞ்ச பராதிகள் கூட நாம் இழப்பதற்கு ஒரு சமூக மூலதனம் என்கிற முறையில் சாதி இருக்கிறது என்கிற கருத்தாக்கத்தையும் உடைப்பதுதான் நம்முடைய பணியாக இருக்கிறது. அதுதான் சாதி ஒழிப்பு என்று கம்யூனிஸ்டுகள் கருதுகிறோம், அதுதான் சாதி ஒழிப்புக்கான நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது, அதுதான் சாதி ஒழிப்புக்கான நடவடிக்கை என்று திராவிடர் கழகம் கருதுகிறது. நாம் இவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு பங்களிப்பை தமிழகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மிக சமீப காலத்தில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசிடம் நாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவித்தொகையை பெற்று பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிற போது தொடர் திருமா அவர்கள் அவர் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் நடைபெறுகிற பொதுக்கூட்டங்களில் உடனடியாக கோரிக்கை விடுத்து 2 லட்சம் 3 லட்சம் நிதியை திரட்டி உடனடியாக அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த பணியையும் சமீப காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நம்முடைய கவலை எல்லாம் நாம் தொடர்ந்து இயங்குகிறோம். நம்முடைய செயல்பாட்டில் இயக்கத்தில் இன்னும் கூட செழுமைப்படுத்தப்பட வேண்டிய ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய பல குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய எதிராளிகள் அவர்கள் நம்மை விட தீவிரமாக இயங்குகிறார்கள் என்பதையும் அவர்கள் மக்களோடு கலந்து தங்களுடைய கருத்துக்களை ஒரு விஷத்தை போல் மக்களிடையே பரப்புகிறார்கள் என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு சுவாதி நந்தீஷ் உள்ளிட்ட நம்முடைய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நம்முடைய அஞ்சலியை உரித்தாக்குகிறோம். கௌசல்யா வழக்கிலே ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை நாம் பெற்றதை போல் இந்த வழக்கிலும் நம்முடைய நீதியரசர் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருடைய ஒருங்கிணைப்பிலே அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகளை பெறுவதன் மூலமாக அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த நம்முடைய சுவாதி நந்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.